எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட் ஓ டூ. ட்ராகன் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா பழுத்துச்சு. இந்த பழம் வந்து நல்லா பழுத்து அது வந்து வெடிச்சிச்சு, ஓப்பனே ஆயிடுச்சு அதோடய ஸ்கின்னு. ஸோ அந்த சூடில் வந்து ரொம்ப பழுத்து அந்த ஸ்கின்னே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதில் எறும்பெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தா நல்லா பழுத்த ட்ராகன் பழமாக இருந்தது செடியில். ஸோ அதை எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். எல்லா பழமும் நல்லா பெரிய சைஸ் தான். அதுக்கு வேண்டிய உரம் கொடுத்தீங்கன்னா எல்லா பழமுமே நல்லா பெரிய சைஸாக இருக்கும். நான் வந்து மக்கின சாணம் மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட் வாட்டர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம். மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கூட தண்ணி ஊற்றலாம். ஆனால் டெய்லியும் இந்த ட்ராகனுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ட்ராகன் ஃப்ரூட் பறிக்கும் போது நல்லா ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும் மெதுவாக, அப்போ தான் அந்த ஃபுல் பழம் நம்மளுக்கு வரும். ஸோ மூணு பழம் பறிச்சாச்சு. இது சாப்பிட்ட பிறகு நம்ம நாக்கை பார்த்திங்கன்னா அந்த பழ கலர்லேயே மாறிடும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் பறித்து சாப்பிட்றது இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேம் டேயில் உள்ள கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டு, பீர்க்கங்காய், பாவக்காய், இது சோட் பீன்ஸ், தம்பட்டை அவரை. இது ஸோ தம்பட்டை அவரை நீங்கள் முத்த விட்டிங்கன்னா கூட அந்த விதையை எடுத்துக்கலாம். இது மாதிரி ஓப்பன் பண்ணால் விதை இருக்கும். ஸோ அந்த விதையை வேக வச்சு நம்ம குழம்புலலாம் போட்டுக்கலாம். வேக வச்சு அந்த தோலை உரித்து அதுக்கப்புறம் குழம்புல போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிரேப்ஸ், பன்னீர் கிரேப்ஸ். இதான் இன்னைக்கு உள்ள ஸ்மால் ஹார்வெஸ்ட். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.